நாங்கள் ரேடியோ சிட்டி மாதிரியா ரேடியோ சிட்டியின் டேஸ்ட் ஆஃப் கோவை இல்லை ஒவ்வொரு வாரமும் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே ஃபுட் சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது ஆர்எஸ்புரம் இருக்கக்கூடிய டென்மார்க் ரெஸ்டாரண்ட். அதே மாதிரியான நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாம் வெயிட்டிங் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். டென்மார்க் ரெஸ்டாரண்ட். ஸோ இன்னைக்கு இதோட ஓனர் கிட்ட பேச போறோம். ரேடியோ சிட்டி வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ரமேஷ். இன்னைக்கு ஸ்டேடியத்தில் பார்க்கில் கணபதி இதில் வந்து ஒரு 200 பேர் பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 200 குடும்பம் பிழைக்குது, நம்ம குடும்பம் சேர்ந்து பிழைக்குது. இது எங்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக ஒர்க் பண்ணவங்கள ஒரு 4 பேரை இதில் வந்து ஷேர் ஹோல்டர்லாம் வச்சு, ஏன்னா அவங்களையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா 12 வருஷத்துக்கு மேலே போகும்போது அவங்களும் வேறு தொழில் பண்ணணும் செய்யணும்னு போவாங்க. போகும்போது அவங்க நம்மகிட்ட கஷ்டப்பட்ட காசை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரெண்டு பக்கமும் இருக்குது. அப்போ அவங்கள விட்டுறக்கூடாது. எதுக்கு நம்மகிட்ட இருக்க திறமையானவங்க எதுக்கு போகக்கூடாது? டென்மார்க் ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு என்னோட லிஸ்னர்ஸோட சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் எதை என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கறதா முக்கிய கேட்டுக்கலாம். இங்க வந்து ஹாட் பெப்பர் லாலிபாப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேரளா ஸ்டைல ஒரு சிக்கன் ட்ரை பண்ணி இருந்தாங்க. 9 லாலிபாப்